நண்பர்களே, போன வாரம் நாம் கிருஷ்ணர் ஜெயந்தி, கிருஷ்ணருடைய பிறந்தநாளை கொண்டாடினோம். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற குழந்தைகளை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடைய கிருஷ்ணருடைய ஒரு அவதாரமாகவே எண்ணி மகிழ்ச்சியாக கொண்டாடுறனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி. கொண்டாடுவது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருடைய கதையிலிருந்து குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான என்னென்ன விஷயங்களை நாம் கற்றுக்கலாங்கிறத இன்றைய காணொளியில் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் விரார் நகரில் தன்னுடைய குழந்தை மருத்துவ தொழிலை செய்து கொண்டு வரும் ஹேமந்த் ஜோஷியினுடைய புத்தகத்திலிருந்து அவருடைய அனுமதியோடு எடுக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. முதல்ல கிருஷ்ணருடைய கதையை பார்ப்போம். கிருஷ்ணர் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தையாக பிறந்தவர். கிருஷ்ணருடைய மாமாவான கம்சன் ஒரு கொடூர அரக்கனாக இருந்தார். அவர் மக்களையெல்லாம் துன்புறுத்திட்டு வந்தார். அவருக்கு ஒரு அசரீரியாக ஒரு வாக்கு, அதாவது அவருடைய சகோதரிக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை அவரை கொல்லும்னு. அதனால் அதை தவிர்ப்பதற்காக என்ன செஞ்சார், அவர் வாசுதேவரையும் தேவகியும் சிறையிலேயே அடைத்து அவர்களை வீட்டுக்காவல் மாதிரி சிறைக்காவலையே வைத்திருந்தார். முதல் பிறந்த 7 குழந்தைகளையும் பிறந்த உடனே அவருக்கு செய்தி போயிடும். செய்தி போன உடனே என்ன செய்வார்னா, அவர் வந்து அந்த குழந்தைகளை கொடூரமாக சுவரில் அடித்து கொலை பண்ணியிருக்கார். மிக கொடூரமான கொலையாளியாக கம்சன் இருந்தார். இன்றைய குழந்தை வளர்ப்பில் கொடூரமான கம்சனாக இருக்கக்கூடிய முதல் 7 குழந்தைகள் இறந்த மாதிரி 7 தவறுகள் என்னென்னா, குழந்தை பிறந்த முதல் 1 மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் தராமல் இருப்பது, முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும் தராமல் மற்ற பாலினையும் தருவது, 6 மாதத்திற்கப்போ போதுமான இணை உணவினை தராமல் வீட்டு உணவுகளை தராமல் இருப்பது, 4வதாக குழந்தைக்கு போடக்கூடிய தடுப்பூசிகளை சரியாக போடாமல் இருப்பது, 5வதாக குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பாக வளர்க்காமல் இருப்பது, 6வதாக நோய் தொற்று ஏற்பட்ட குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு வந்தால் ORS கொடுக்காமல் இருப்பது, 7வதாக குழந்தையுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற சூழ்நிலையை தராமல் இருப்பது. இந்த 7 கம்ச குணங்கள் தான் இன்றைய குழந்தைகளுடைய வளர்ச்சியில் தடை செய்யக்கூடிய மிகப்பெரிய தடை கற்களாக, ஏன் கொலை செய்ய அளவுக்கு கூடிய அரக்கர்களாக இருக்கிறது. சரி, 2வது, குழந்தை பிறந்துருச்சு அந்த இரவில் உடனே ஒரு மிகப்பெரிய வெளிச்சம், இது அரசன் அரண்மனையாக இருந்தாலும் சரி, அரசனுடைய சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, தெய்வ பிறப்பு நடக்கிற போது ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் உறங்க போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் வாசுதேவர், அவருக்கும் தெரியுமில்ல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு, அதனால் அவர் என்ன செஞ்சார், பிறந்த குழந்தைய ஒரு கூடையில் வச்சு அவருடைய நண்பரான பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஆயர் குலத்தைச் சேர்ந்த ராஜாட்ட கொண்டு போகிறார். ஆயர் குல ராஜாவினுடைய மனைவியான யசோதை தான் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நந்தராஜா யசோதைக்கும் அதே அன்று இரவு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இவர் கொண்டு போகிறார் பாருங்கள், குழந்தை பிறந்த குழந்தைய நீங்கள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும்போது உடலில் தட்ப வெப்பம் சரியாக கடைபிடிக்கப்பட வேண்டும், குறையக்கூடாது. குழந்தை இறப்பிற்கு மிக முக்கியமான காரணங்களில் குழந்தையினுடைய உடல் சூடு குறைவது, அதனால் உடலில் ஏற்படக்கூடிய பல வளர்சிதை மாற்றங்கள், இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவதில் ஆரம்பித்து நிறையா பிரச்சனைகள் ஏற்படும். அதை தடுப்பதற்காக அவர் என்ன செஞ்சார், ஒரு கூடையில் வச்சு துணிகளை வச்சு நன்றாக பொதிந்து உடலின் சூடு குறையாமல் இருப்பதற்காக எடுத்து சென்றார். இது நாம் கற்றுக்கிற 2வது கதை. குழந்தையை, பிறந்த குழந்தையை வெளியே எடுத்து செல்லும்போதோ அல்லது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்போதோ சூடு குறையாமல் வைத்து முக்கியமாக துணிகளின் மூலம் சுற்றி அல்லது தாயின் மார்போடு அரவணைத்து, தாயோடு அரவணைத்து எடுத்து செல்வது மிக நல்லது. அவர் இப்போ நந்தனுடைய மாளிகைக்கு போய் சேர்ந்துட்டார் வாசுதேவர். தன்னிடம் வந்து சேர்ந்த கிருஷ்ணருக்கு யசோதை தன்னிடம் வீட்டிலிருந்த மாடுகளிலிருந்து கறந்த பாலையை தந்தாள் இல்லை, யசோதை
தன்னிடம் மார்பிலிருந்து எடுத்த பாலினை கிருஷ்ணருக்கு கொடைப்பாலாக தந்து வளர்த்தினாள். நமது ஊரில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு மாடு வாங்கிடணும், மாட்டுப்பால் நல்லது, நாட்டு மாட்டுப்பால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மாட்டு பாலை விட ஏன் எந்த பாலையும் விட மிகச்சிறந்த தாய்ப்பால், அது கொடைப்பாலாக இருந்தாலும் தாயினுடைய பாலாக இருந்தாலும் மிகச்சிறந்தது அப்படிங்கிறது இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிகிறது. சில சிற்பங்களில் பார்த்திங்கன்னா யசோதை படுத்துக்கொண்டு பால் தருவதாக பார்த்துருப்போம். கஜுராஹோ நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலை, இந்த படத்தில் பார்ப்பீங்க, அதில் யசோதா படுத்து கொண்டு பால் கொடுப்பதாக ஒரு சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கிறது. வெளியில் செல்லும்போது குழந்தைக்கு பால் கொடுப்பது, பொது வெளியில் பால் கொடுப்பது அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு ஒரு சிரமமான காரியமாக இருக்கிறது. சங்கடப்படுகிறார்கள், சங்கோஜப்படுகிறார்கள், இது தேவையில்லை. எங்கு இருந்தாலும் தாய்மார்கள் குழந்தைக்கு பசி என்று வரும்போது குழந்தைக்கு பால் தரலாம் என்பதனை இந்த சிற்பம் நமக்கு விளக்குகிறது. முதல் 45 நாட்களுக்கு தாயும் சேயும் தனியாக இருப்பது நோய் தொற்று ஏற்படாமல் குழந்தையையும் தாயையும் பாதுகாக்கும். இது ரொம்ப முக்கியம். மருத்துவமனையில் கூட்டம் போடுறதோ, நிறையா பேர் பிறந்த குழந்தையை போய் எடுக்கிறதோ, முத்தம் கொடுக்கறதோ, வாயில் ஏதாவது வைக்கிறதோ, இது எதுவுமே தயவு செய்து செய்யாதீர்கள். குழந்தையும் தாயும் எவ்வளவு நேரம் தனிமையாக இருந்து தங்களை பற்றி தாங்கள் புரிந்து கொள்கிறார்களோ அவ்வளவு நல்லது. பால் குடிக்க பழக இருவருக்கும் பாசப்பிணைப்பு ஏற்பட இது மிக உதவியாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை என்னென்னா அவர்களுக்கு தொந்தரவு தராமல் இருப்பது. அவர்களை பார்க்க போனாலும் கூட எந்த நேரத்தில் வரலாம் என்பதை கேட்டு போய் தொந்தரவு செய்யாமல் பார்த்துவிட்டு வருவது மிக நல்லது. வளர்ந்த கிருஷ்ணருக்கு யசோதா என்ன தந்தாங்கன்னா வீட்டில் செய்யக்கூடிய உணவுகள், உணவுகளோடு வெண்ணெய். ஆயர்குளம் அப்படிங்கிறதுனால எக்கச்சக்கமான மாடுகள் பாலிலிருந்து எடுத்து கடைந்து எடுத்து கூடிய வெண்ணெய், இது குழந்தைய கிருஷ்ணரை நல்லா வளர வச்சுது. அவர் இனிப்புகளையோ மற்ற உணவுகளையோ மற்ற தீனிகளையோ எடுத்ததான் நாம் எங்கேயும் படித்ததில்லை. ஆனால் கிருஷ்ணர் வெண்ணெயை விரும்பி உண்டார். எனவே குழந்தைகளுக்கு 6 மாதத்திற்கு அப்புறம் தாய்ப்பாலுடன் வீட்டில் சமைக்கக்கூடிய இணை உணவுகளை தரலாம். அதோடு எண்ணெயையோ வெண்ணெயையோ சேர்த்து தருவது குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய கலோரி சத்தினுடைய அளவை அதிகம் செய்யும். இந்த கிருஷ்ணர் அவருடைய சகோதரான பலராமனுடன் மிகச்சிறந்த விளையாட்டு, அதாவது மல்யுத்தத்தில் சிறந்தவராக விளங்கினார். வளரும் குழந்தைகளுக்கு மல்யுத்தமோ அல்லது வேறு எந்த விளையாட்டுகளோ தேவை அப்படிங்கிறது இந்த செய்தியின் மூலம் நமக்கு விளங்குகிறது. விளையாட்டு மிக முக்கியம். தாயிடமிருந்து பால் குடி கிடைக்கவில்லை என்றாலும் கொடைப்பாலாக கிடைக்கும் தாய்ப்பாலும் மிகச்சிறந்தது. மாட்டுப்பாலோ மாற்றுப்பாலோ எதுவும் பயன் தராது என்பது இந்த செய்திகளிலிருந்து நமக்கு விளங்குகிறது. பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா நைவேத்தியங்கள் படைக்கிறாங்க. இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, குழந்தைகளுக்கு பல வகையான உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி தர வேண்டும். அப்படி தருவதன் மூலம் அந்த குழந்தைக்கு தேவையான எரிசக்தி மற்றும் சத்து பற்றாக்குறையை நாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது. இணை உணவு அப்படின்னு சொல்லும்போது ஒரே மாதிரி மாவா, ஒரே மாதிரி மிக்சியில் அடித்து மத்தில் கடைஞ்சி ஒரே உணவை, உருளைக்கிழங்கு கேரட்டு ஆப்பிள்னு வேக வச்சு கொடுக்காம நீங்கள் வீட்டில் சமைக்கிற உணவை காரம் உப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒவ்வொரு ருசியிலும் வெவ்வேறு விதமாகவும் செஞ்சு தந்தால் குழந்தைகள் பூரி ஜெகநாதரை போல நன்றாக உணவுகளை எடுத்துக்கொண்டு வளர்ச்சி மிகச்சிறப்பாக பெற்று விளங்குவார்கள் என்பது உண்மை. கிருஷ்ணருடைய நண்பர் குசேலரை பற்றி பார்த்துருப்போம்.
கிருஷ்ணரை பார்க்க போன குசேலர் எப்படி புறப்பட்டு போனார் உங்களுக்கு தெரியும். அவளை ஒரு துணியில் முடிஞ்சிட்டு போனார். இந்த அவுல் அப்படிங்கிறது மிகச்சிறந்த உணவு, அதாவது கோதுமையில் செய்யக்கூடிய அவளாக இருந்தாலும் அரிசியில் செய்யக்கூடிய அவளாக இருந்தாலும் அது இரண்டுமே மிகச்சிறந்த உணவுகள். அவசரத்துக்கு குழந்தைகளுக்கு நாம் கடையில் வாங்கி கொடுக்குற பிஸ்கட்டோ சிப்ஸை தவிர்த்து கொடுப்பதற்கு மிகச்சிறந்த உணவுகளாக இவை இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அவளை வந்து இனிப்பு அவளாக கொடுக்கலாம், கார அவளாக கொடுக்கலாம், அப்படியே பச்சையாக கூட சேர்த்து சாப்பிடலாம். அதனால் குழந்தைகளுக்கு அவள் ஒரு முக்கிய உணவாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது இந்த கிருஷ்ணர் குசேலருடைய கதையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் செய்தியாக கொள்ளலாம். பெற்றோர்களே, நண்பர்களே, கிருஷ்ணருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நாம் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.